ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் பேக். நான் உங்கள் பார்த்தசாரதி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு டாபிக் தான். மோட்டிவேஷ்னலாக யாரோடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தப்புன்னு. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹாலிவுட் ஆக்டர், ஒரு ரஸ்லர் தான். ஆ, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் ஜான்சன் தி ராக். அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய நிலைமைக்கு வர்றதுக்கு அவரோட வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து வந்து நம்மளால் முடியாது அவர் நினச்சிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மனிதராக வந்திருக்க முடியாது. இவருடைய லைஃப் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். 90s கிட்ஸ்னாலே ராக்கை பார்த்துட்டாலே போதும், எல்லாருமே ராக் மாதிரி பண்ணுறது. இல்லைன்னா ஸ்கூலில் போய் டேபிள் மேலே நின்று ராக் மாதிரி பண்ணுறது, ஒரு புருவத்தை விட்டு தூக்கி காமிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இதை வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ வந்து அப்போ வந்து ஹிட் ஆச்சு. 90s வந்து ரஸ்லிங்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். WWE வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் வந்து த ராக் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருப்பாரு. ட்வின் ஜான்சன் வந்து 1972 கலிஃபோர்னியாவில் வந்து பிறகுறாரு. ராக்கி அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு மகனாக பிறகுறாரு ட்வின் ஜான்சன். அவருடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது தான். ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்பால் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நிறைய ஃபுட்பால் டீமில் வந்து விளையாண்டுருக்காரு. அவரோட யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே அவர் வந்து ஃபுட்பாலை வந்து நிறைய விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கனடா டீமில் வந்து இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஃபுட்பாலில் விளையாடுறதுக்கு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவருக்கு. அப்போ வந்து அவருடைய பேக் போன் வந்து இன்ஜுரி ஆயிடுது. அதனால் அவர் வந்து ஃபுட்பால் விளையாட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க டாக்டர். 2 months வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வந்து நினைக்கிறாரு, நம்ம வந்து ஒரு ரஸ்லரான என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய அதிர்ஷ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பாவும் ஒரு ரஸ்லரு, அவருடைய தாத்தாவும் ஒரு ரஸ்லரு. அவரோட அப்பா ராக்கி கிட்ட போய் ட்வின் ஜான்சன் போய் கேட்குறாரு, ஆனால் நானும் வந்து உங்களை மாதிரி ஆகணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றத கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து, நீ வந்து இதுக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்ட, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் ஜான்சன் வந்து நிறைய கேட்டு பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து, சரி நம்ம பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் குரு வந்து அவங்க அப்பா தான். ட்வின் ஜான்சனுடைய ரஸ்லிங்கில் முதல் குரு வந்து அவங்க அப்பா ராக்கி தான். அதுக்கடுத்து வந்து நிறைய ஒரு போட்டியில் வந்து விளாடுறாரு, அதாவது ரஸ்லிங் பண்ணுறாரு. அந்த ரஸ்லிங்கில் வந்து மூணு ரஸ்லரோட சண்டை போடுறாரு. அந்த மூணு ரஸ்லருமே தோக்கடிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன தான் தோக்கடிச்சு வின் பண்ணாலும் மக்களுடைய சப்போர்ட் வந்து அவர்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய உடம்பை வச்சு அவர் வந்து அவங்க மக்கள் வந்து இவரை வந்து வெறுக்கிறாங்க. அவர் வந்து எப்போ தான் ஸ்டேஜுக்கு வந்தாலும் டவுன் டவுன் ராக்கி அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய மனது வந்து ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு. நம்ம மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாட்டு கூட பரவாயில்ல, நமக்கு ஒரு அப்ரிஷியேஷனாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறாரு. பட் வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆகுது. 5 months வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த 5 months பெட் ரெஸ்ட் தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 months வந்து அவருடைய ஸ்டைலு, அவருடைய உடம்பு ஃபிட்னஸ் ஆக்கிட்டு வேற மாதிரி வர்றாரு. ராக்கியாக போன அவர் ராக்காக திரும்பி வர்றாரு. அவரை பற்றி டவுன் டவுன் ராக்கி அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வாயடைச்சு போய் பார்க்குறாங்க. அவர் பேச ஆரம்பித்தாலே கிண்டல் பண்ணுற எல்லாருமே அவர் பேசுவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து அவர் மாறி இருக்காருங்க. ராக்கியாக போனவர் ராக்காக மாறி இருக்காரு. அதுக்கடுத்து வந்து அப்போ வந்து ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கோல்டு அப்படின்றவர் தான். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் அப்படின்றவர் தான். அவர் வந்து அவருடைய சிம்பிள் என்னன்னா, இப்படி நடுவரில் காட்டுறது, அதுதான் வந்து அவர் வந்து ஸ்டைலாக வச்சிருப்பாரு. அவருக்கும் ராக்குக்கும் சண்டை வரப்ப ராக் வந்து நம்ம ஸ்டோன் கோல்ட்டை வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்போ வந்து மக்கள் மனதில் நிறையாவே இடம் பிடிக்கிறாரு. அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்டோன் கோல்டோட வருது, அதுலேயும் வந்து நம்ம ராக் தான் ஜெயிக்கிறாரு. நிறைய ரெஸ்லிங் போட்டியில் அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ எப்படி வந்து அவர் ஃபிலிம்குள்ளே வந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து ஃபிலிம்குள்ளே வர ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு படம் வந்து 2002 வந்து ஸ்கார்பியன் கிங் அப்படின்றதுல மெயின் கேரக்டர் வந்து யாரை போடலாம் அப்படின்னு வந்து கேட்டப்ப எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து, ட்வின் ஜான்சன் தி ராக்கை வந்து
அந்த மெயின் கேரக்டருக்கு போடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களும் போய் கேட்டு பார்த்துருக்காங்க. ட்வின் ஜான்சன் வந்து எனக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஓகே சேலரி வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அவருக்கு வந்து கிடைச்ச பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி பெய்டு ஆக்டர். ஃபர்ஸ்ட் மூவிலே ஹைலி பெய்டு ஆக்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அவர் வாங்கியிருக்காரு. இப்போ வரையுமே அவர் வந்து ஹைலி பெய்டு ஆக்டர் தான். இவருடைய ஃபிலிம் அப்புறம் ரெஸ்லிங் ஃபிலிம் ரெஸ்லிங் அப்படின்னு போயிட்டு இருந்தா இவரோட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே இவரோட ஃபிலிம் அப்படின்ற மாற்றின ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் 5 பார்ட்டுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. வின் டீசல் அப்படின்றவர் தான் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் சீரீஸை வந்து டைரக்ட் பண்ணுறவர். அவர் வந்து ராக் கிட்ட போய் கேட்குறாரு. ராக்கும் வந்து சரி நான் வந்து இந்த படத்துக்கு வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிறாரு. நிறைய படங்களுக்கு வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. நிறையா வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ட்வின் ஜான்சன் அப்படின்றவர் தான். அவருக்கு வந்து இந்த பட்டமும் கிடச்சிருக்கு. அவர் வந்து நிறைய படங்களை நடிச்சு இப்போ கூட ரீசெண்டாக வந்தது ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்ற படத்துலையும் அவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்திருக்காரு. கஷ்டங்களை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்பாம மற்றவங்க சொல்றதெல்லாம் காதலே வாங்காம ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து வந்திருக்காரு. அவர் அவரை மட்டுமே அவர் நம்பி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வேன் ஜான்சன் திராக் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனும் அவர் வந்து எடுத்து நடத்துறாரு. அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான சிறுவர்கள் அப்புறம் வந்து உடல்நல குறைபாடு உடைய சிறுவர்கள் எல்லாருமே வந்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுலேருந்து மக்களை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு திராக் அவரை வந்து ஃபிட்னஸுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா அவர் வந்து எப்படி சாப்பிடுவார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வெறும் ஃபிஷ் தான் சாப்பிடுவாராம். மதியானம் வந்து 6 பவுல் ரைஸ் சாப்பிடுவாராம். நைட்டு வந்து 1 டஜன் முட்டையில் செஞ்ச ஒரு ஆம்லேட்டை சாப்பிடுவாராம். இத்தனையும் சாப்பிட்டுட்டு இவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்னஸாக வச்சுருக்காருனா எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபிட்னஸாக வச்சுட்டு நிறைய போட்டிகளில் கலந்துருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸில் நீ பார்த்துருந்தா தெரியும் பேனரை வந்து கையை வச்சு குத்துவாருங்க அந்த பேனரே கிழிஞ்சிரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கு இந்த ராக் வந்து. ஓகே இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து நம்ம முடிச்சாச்சு ஷார்ட்டாகவே. இப்போ இந்த லைஃப் ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம அதை வந்து உடச்சிட்டு போகணும் அப்படின்றது தான் தெரியுது. இவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரிகள் சொல்லியிருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடுறீங்கன்னா அந்த கதவை வந்து நீங்கள் மூடாதீங்க. அந்த கதவை எட்டி உதச்சிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாருமே ஒரு இன்ஸ்பயராக இருந்துச்சு. இந்த கதையில் வந்து அவர் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ப வேண்டியது அவங்கள இல்லை உன்னை அப்படின்றது இந்த லைஃப் ஸ்டோரியிலேருந்து தெரியுது. இது வந்து ஒரு மூவியோட டைலாக் தான். ஆனாலும் வந்து ஒவ்வொரு மூவிலேருந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சா, அப்புறம் வேறு எந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து போடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது ஒரு எங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பார்த்தசாரதி.